வீரன் அழகுமுத்துக்கோன்வர்களுக்கு இந்த ஒரு மாபெரும் ஒரு அழகுமிக்க வீரமிக்க சிலையை அமைத்து அவருடைய புகழுக்கும் பெருமை சேர்த்தவர் இதயதேவம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். வீரன் அழகுமுத்துக்கோன்வர்கள் கட்டாங்குளம் மன்னராக 17ஆம் நூற்றாண்டிலே ஒரு சிறந்த ஆட்சியை வந்து நிறுவியவர். நிறுவியதோடு மட்டுமல்லாமல் பாளையக்காரர்கள் யாருமே ஆங்கிலேயர்களுக்கு கப்பம் கட்டக்கூடாது என்று குரல் கொடுத்த ஒரு மாமன்னன். அதனால் ஆங்கிலேயர்கள் ஆத்திரம் கொண்டு வீரன் அழகுமுத்துக்கோன் அவர்களை சிறைப்பிடித்து உங்களை விடுதலை செய்கின்றோம், மன்னிப்பு மட்டும் கேள் என்று சொன்னபோது மன்னிப்பு கேட்க முடியாது, நீங்கள் என்னை சிறையிலிட்டாலும் சரி தூக்கிலிட்டாலும் சரி சுட்டாலும் சரி மன்னிப்பு என்பதே என்னுடைய அகராதியிலே கிடையாது என்று சொல்லி மன்னிப்பு கேட்காதன் காரணமாக அவர் மார்பிலே அன்றைக்கு வந்து குண்டுகளால் துளைக்கப்பட்டு சுடப்பட்டு வீரன் அழகுமுத்துக்கோன்வர்கள் அன்றைக்கு ஒரு வீர வரலாற்றை படைத்தார்கள். அது மட்டுமல்ல, வீரன் அழகுமுத்துக்கோனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், இந்தியாவிலேயே இந்த வெள்ளை ஆதிக்கத்துக்கு எதிராக பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக ஆதிக்க சக்திக்கு எதிராக முதல் குரல் கொடுத்தவர் வீரன் அழகுமுத்துக்கோன் அவர்கள். அப்படிப்பட்ட வீரனை தமிழ்நாடு, ஒரு சிறந்த மன்னனை தமிழ்நாடு பெற்றிருப்பது என்பது உண்மையிலேயே நாம் தமிழரெல்லாம் நிச்சயமாக பெருமைப்படக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இல்லை, அவர் அவருடைய பிறந்தநாளும் நினைவுனாலும் ஒரே நாள் தான். அடுத்த கேள்விப்பா, அவ்வளோதானே? நோ க்வெஸ்சன் டுடே. நேத்தே சொல்லிட்டீங்க. என்ன கேளு, தயக்கல என்ன கேளு. என்ன குழப்பா?